நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா வரும், நல்லா போய் பாருங்க, எல்லாருமே பார்க்கலாம். பட் டிஃப்ரெண்டா டைட்டில் நல்லா எடுத்திருக்காங்க, நல்ல கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ரெண்டு பேர் மூணு பேரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஹுசைன் வந்து நல்லா பண்ணியிருக்கா போல, மகாலிங்கம் நல்லா கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கா போல. எங்கேஜாக போய் லாஸ்ட்டில் கொஞ்சம் இதாக போவோம், நல்லா போவோம். ஃபாரின் சாருக்கு நீங்கள் போய் பாருங்கள், பார்த்தா தான் தெரியும், நல்லாயிருக்கு, உண்மையாகவே பார்க்கலாம். டேரக்டர் அங்கங்கே ஒரு ஒரு டச் வச்சுருக்காரு, திருக்குறள் அதுமாரி காட்டி ஒரு ஒரு டச் வச்சுருக்காரு, க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு, வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். படம் சூப்பராக இருக்குது சார், நீங்கள் எல்லாருமே 300 பேர் நடிச்சிருக்காங்க, 300 பேர் எல்லோரும் ஃபஸ்ட்டு இப்போ தான் நடிச்சிருக்காங்க. போய் பார்த்தீங்கன்னா படம் உங்களுக்கே பிடிக்கும், ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டு தான். நீங்கள் என்ன கேட்குறீங்க புரிஞ்சிரு, என்ன கதையில் என்ன இருக்குன்னு கேட்க வரீங்க, ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான். படத்தை பாருங்கள், நான் இப்போ சொல்லிட்டா எல்லா சஸ்பென்ஸும் போயிடும், படம் ஃபுல்லாகவே சஸ்பென்ஸ் தான். டைட்டிலை வச்சு எதுவும் முடிவு பண்ணிட்டு போகாதீங்க, அல்டிமேட்டாக இருக்குது. மியூசிக்லாம் தட்டி எரிஞ்சிருக்காப்புல, மியூசிக் டைரக்டர் அங்கே இருக்காப்புல, மியூசிக் டைரக்டரே பாருங்கள், தட்டி எரிஞ்சிருக்காப்புல. ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோ, ஃபஸ்ட்டு தடவை நடிக்கிற மாதிரியே யாருமே இல்லை, எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரி தான் எல்லோரும் இருந்தாங்க. நீங்கள் பார்த்துட்டு இதே சேனல்லே நீங்கள் ரிவ்யூ கொடுங்க. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, தாராளமாக பார்க்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா ஓகே இருக்குது படத்தில். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம் ஏஸ் மாதிரியே இல்லை, மியூசிக்லாம் செம்மையாக போட்டிருக்காரு, ஒரு பெரிய படத்துக்கு மியூசிக் போட்ட மாதிரி போட்டிருக்காரு. சாங்ஸும் செம்மையாக இருக்குது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஆ இருக்குது ப்ரோ, ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கு ஒரு சாங் போட்டிருக்காரு, நல்லா கேட்சியாக இருக்குது சாங், நிறைய பேர் கேட்டவுடனே பிடிக்கும். செகண்ட் ஹாஃப் எங்கேஜிங்காக இருந்தது ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே நைட்டில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நல்லா ஓகே இருந்தது, சூப்பராக எடுத்துகிட்டு போய் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல படம் ப்ரோ, சூப்பராக பார்க்கலாம், எல்லாருமே உட்காந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குச்சு, மியூசிக் பயங்கரமாக இருக்குது படம், ஃபாரின் சாருக்குன்னு சொன்னால் மியூசிக் தான் வருது, ஏன்னா பிஜிஎம் செம்மையாக போட்டிருக்காங்க. ஒரே ஒரு சாங் தான் இருக்குது, மற்றபடி பிஜிஎம் தான், பிஜிஎம் செம்மையாக இருக்குது, அதான் சொன்னேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல பிஜிஎம் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, சூப்பராகவே இருக்குது பிஜிஎம், போய் பார்க்கலாம். படம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் இதெல்லாம் இருக்குது, சொன்னால் அப்புறம் பார்க்க மாட்டாங்களே, பட் நிறையா இருக்குது, போய் பாருங்கள், உள்ளே போய் ஃபேமிலியாக இருக்குது, போய் பார்க்கலாம், ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். இது டேரக்டரோட ஃபஸ்ட்டு படம்னு ட்ரெஸ் மீட்டு பார்த்தேன், டேரக்டர் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே பண்ணல, ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டு, டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனு, அப்படியே நல்லா தான் இருந்துச்சு, கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணும். பேசிக்காக ஏன் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு வரோம், வேலையை தேடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஈவன் என்னையும் எடுத்துக்கோங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போனேன், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் இன்டர்வியூ போகிறவங்கள ஒரு ரெஸ்பெக்டாவது பண்ணணும், ஏதோ வந்துட்டியா இன்ஜினியரா தூக்கி போடுறாங்க ரெசியூம்ஸு, அதெல்லாம் வந்து நம்ம படித்த அவ்வளோ காசு கட்டி படிக்கிறோம், அதுக்கே ஒரு ஒர்த் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதை இந்த படத்தில் நல்லா டெலிவர் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் முதல் படம் வந்து, இப்போது சீனியர் டெக்னீஷியன் கூட டெபியூ ஃபிலிம் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க, ஸோ இவங்க நடித்ததும் ஒரு டெபியூ ஃபிலிம் மாதிரியே தெரியல, ஒரு நல்ல இந்த படம் மாதிரி தான் இருந்தது, ஒரு உரியடி ஒரு தெகிடி அந்த மாதிரி தான் மூவி போயிட்டு இருந்தது. ஸோ நல்ல வர்த்தபுளான ஃபிலிம் தான், கண்டிப்பாக பார்க்கணும், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எல்லோரும் இது பண்ணுவாங்க. அது கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், அது இப்போ சொன்னால் ட்விஸ்ட்டு இதுவாகிடும், ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பாருங்கள். மியூசிக்கு சூப்பராக இருந்தது, ஒரு தீமாக இருக்கட்டும், ஒரு பேக்ரவுண்டாக இருக்கட்டும், ஹீரோ வில்லன் பேசும்போது அப்போ பேக்ரவுண்டில் மியூசிக் வரும், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஸ்டைலில் இருந்தது. யங்ஸ்டர் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லுவேன் நான், என்ன கேட்டாங்கன்னா, ஏன்னா இது மூவியை தவிர்த்து ஒருத்தவங்க லைஃப்பை சம்மந்தப்பட்டு பேஸ் பண்ணி வர்றது, நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க பார்க்கணும், பார்த்துட்டு பெரிய ஆளுங்க கூட பார்க்கணும், பார்த்தா தான் நெக்ஸ்ட்டு எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க மற்றவங்களன்றதை இது பண்ண முடியும். ப்ரோ ஆக்சுவலாக நான் இப்போ பார்த்துட்டு அந்த மூவி வந்து ஃபாரின் சார் இருக்குது ப்ரோ, சரிங்களா, அதில் ஆக்சுவலி டீமே வந்து ஃபுல் டீமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆக்சுவலி எல்லாருமே மெயின் ரோல் பண்ண ஹுசைன்லேருந்து டேரக்டர் விக்னேஷ் கருப்புசாமிலேருந்து எல்லாருமே ஃப்ரெண்டு தான், பக்கா உழைப்பு கொடுத்துருவாங்க ப்ரோ எல்லாருமே, சரிங்களா. ஆக்சுவலி ஒரு 300 நியூ கமர்ஷியல் அந்த ஒரு ஒரு ஃபிலிம் எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும், யங்ஸ்டர்ஸோட முக்கியமான ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்துருக்குறாங்க மூவிக்கு. அப்புறம் வந்து இந்த ஃபாரின் சார்க்குன்னு ஒரு டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு க்ரேஸாக இருக்கும், ஸோ அதை வச்சே ஒரு டேரக்டர் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கா போல், உங்களோட த்ரில்லிங்க்கு ஒரு அளவு இருக்காது. ரெண்டாவது கொடுத்த சஸ்பென்ஸு ட்விஸ்ட்டு அது எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஒரு நியூ ஃபிலிம் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கா போல் ஃப்ரெண்டு, அது வந்து ஒரு நல்ல ஒரு ரீச். ரெண்டாவது ஒரு அதுக்கு ஒரு லீடும் ஒன்று கொடுத்துருக்கா போல், அவருக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக பிளாட்ஃபார்மாக இது அமையும் ப்ரோ, ஒரு அந்த டீமுக்கே என்டையர் டீமுக்கே இதுவாக கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும், சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் ப்ரோ. எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாங்க ப்ரோ, ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளை பற்றி சொல்லணுன்ட்டுலாம் இல்லை, அவங்க வந்து எப்படின்னா ஒரு நியூ ஃபிலிம் பண்ணுறோம், ஒரு புது டேரக்டர் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லாமல் பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஐ மீன் விக்னேஷ் கருப்பசாமின்ற டேரக்டர் தான் ஃபுல் கிரெடிட்ஸ் போய் சேரணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ஒரு கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணி இந்த ரோலுக்கு இந்த ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணும், இதுக்கு ஒரு இது வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக மேப்பிங் பண்ணி எல்லாருமே கொண்டு போயிருக்காரு ப்ரோ. ப்ரோ மெசேஜ் இருக்குது ப்ரோ, சரிங்களா, கண்டிப்பாக ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு உண்டான மெசேஜ் இருக்குது, வேலை தேடிட்டு இருக்கிற பசங்களுக்கும் ஒரு
அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காரு சரிங்களா. அது அவங்க எடுத்துகிட்டு நம்ம அது ட்ராவல் பண்ணலாம். ஒரு சில பசங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காலேஜ் முடித்த பசங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ட்ராவல் பண்ணலாம். பட் நீங்கள் இந்த ஃபாரின் சர்க்குன்ற டைட்டலில் வச்சு அது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்னால் ஒரு யூத்ஃபுல்லான மூவியாக இருக்கும், ஒரு வேறு ஒரு ஜேர்னலில் இருக்கும்னு நினச்சி போகாதீங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ஃபுல் த்ரில்லிங் மூவி இருக்குது சரிங்களா. ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து நல்லா போய் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபுல் பேக்டு மூவியாக இருக்கும் ப்ரோ. எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா பண்ணிடுறாங்க ப்ரோ, நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ஒரு எப்படி சொல்கிறது, எஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வச்சு பார்க்குற லெவலுக்கு டைரக்டர் வரும் அருமையாக பண்ணியிருக்கா போல். எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ, எல்லாமே சூப்பராக இருக்குது.